ஓகே சார், மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சௌந்தர்யா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போதான் மினிஸ்டர் பி.ஏ. நந்தகோபால் கிட்ட பேசினேன். நம்ம ஃபைல் டேபிளுக்கு போயிடுச்சான். சௌந்தர்யா, சௌந்தர்யா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கேக்குறியா இல்லையா? கேக்குறேங்க. இங்க பார், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நமக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு வையேன், எல்லா செலவும் போக ஹாட்டா டென்சி நம்ம கைக்கு வரும். சௌந்தர்யா, சௌந்தர்யா, நில்லு ப்ளீஸ். சௌந்தர்யா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன் கவனம் இங்க இல்ல. நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? சொல்லுங்க. இங்க பார், அது கடந்து போன விஷயம், அதையே யோசிச்சுட்டு இருக்காத. இல்லங்க, அந்த அவமானம் என் மனசுக்குள்ளயே சொல்லுது, அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. நமக்கு இது மல்லு கட்டுற வயசும் இல்ல, அப்படி மல்லு கட்டுறதுக்கு நாம எதிரிங்களும் இல்ல. தயவு செஞ்சு விட்டு தள்ளுவியா? இத பார், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம கையில எடுத்தோம்னு வைய. அவ முதல்ல பேரை சொல்லும் போதே விளையாட்டுக்கு கூட எங்க அம்மா பேரை சொல்லாதேன்னு பாரதி அவளுக்கு சொல்லி இருக்கணும் இல்லங்க? சௌந்தர்யா ப்ளீஸ், நீங்க உங்க வியாபாரத்தை பத்தி பேசுறீங்க. என் புள்ள என்ன விட்டு விலகி போறானோன்னு பயத்துல இருக்க. இது வரைக்கும் இந்த வீட்டுல எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனையில எல்லாம் பாரதி நம்ம பக்கம் இருந்து ஒரு தடவை கூட பேசவே இல்லைங்க. அத நீங்க கவனிச்சீங்களா? பார்வையிலையும் புத்தியிலையும் ஸ்கேனரை கட்டிட்டு அலையக்கூடாது. கூட இருக்கிறவங்களை ஊடுருவி பாக்குறது மனசுக்கு நிம்மதியை தராது. அத விடுவியா? இல்லங்க, என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல. ப்ளீஸ், என்ன அப்படியே விட்டுருங்க. அது எப்படி அப்படியே விட்டுற முடியும்? இதே மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருந்தா நீ என்ன சும்மா விட்டுருவியா? சொல்லு. என்ன சித்தி, ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா? அறிவு, உங்க சித்தி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா, அவளை மேலும் மேலும் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என்னத்தை டிஸ்டர்ப் பண்றது, இங்க ஒரு வயர்லெஸ் டென்ஷன் உருவாயிட்டு இருக்கு. என்னடி சொல்ற சித்தி, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இவ்ளோ உறுதியா இருக்கிற பொண்ண நான் பார்த்ததே இல்ல. முதல்ல என்னன்னு சொல்லி தொலை. சொல்றேன் சித்தி, உங்க பேரை சும்மா யூஸ் பண்றதுக்கே இவ்ளோ காண்டா வரீங்களே. அவ உங்க பேரை வச்சு பெரிய பிளானே வச்சிருக்கா. என்ன சொல்ற அறிவு? அவளுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் சித்தி பேர் தான் வைக்கணும்னு நினைச்சிருக்கா. சரி, எனக்கு ஒரு டவுட், ஆம்பளை பிள்ளை பிறந்தா? அதையும் கேட்டனே, ஆம்பளை பிள்ளை பிறந்தா சௌந்தர்யன், பொம்பளை பிள்ளை பிறந்தா சௌந்தர்யா. சௌந்தர்யா வாஞ்சித்தி. செம்மையா இருக்குல்ல, வீட்டுக்குள்ள ஒரு குட்டி சௌந்தர்யா சேட்டை பண்ணிட்டு இருக்கா. கண்ணம்மா கிட்ட வந்து, ஏ சௌந்தர்யா நில்லடி, சேட்டை பண்ணுவியா, சேட்டை பண்ணுவேன்னு அப்படியே ரெண்டு குத்து குத்துறா. வேணுப்பா, கண்ணம்மாவும் சௌந்தர்யாவும் ஒன்னா போற காட்சி இனி அடிக்கடி நம்ம வீட்டுல பாக்கலாம். செம்மையா இருக்கும்ல. அப்பா, இப்போ சித்தி ஸ்டெப்ஸ்ல ஏறி வராங்க, அந்த பக்கம் சௌந்தர்யா, அதாவது கண்ணம்மாவோட பொண்ணு, அந்த சௌந்தர்யா அவன் நடந்து போறான்னு வைங்க. இப்ப கண்ணம்மா, ஏ சௌந்தர்யா அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப சித்தி திரும்பி பாப்பாங்களா மாட்டாங்களா? சரிப்பா, அத விடுங்க. காலையில ஸ்கூல் வேன் வருது. சௌந்தர்யா, வேன் வந்துருச்சு, கிளம்புடி. சித்திக்கு ஜெர்க் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகாதா. பின்ன சித்தி, அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு பாத்தீங்களா, நீங்க பேரம்பேத்திய கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டீங்களாமே, அதனால வருஷத்துக்கு ஒண்ணு பெத்து போட்டுட்டே இருக்கணும்னு சொன்னா. சரி, எப்படி பேர் வைப்பேன்னு கேட்டேன். எல்லா பிள்ளைங்களுக்கும் அத்தை பேருன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி எல்லா பிள்ளைங்களுக்கும் சித்தி பேர் வைக்க முடியும்? எங்க ஊர்ல எல்லாம் கோயிலுக்கு நேர்த்தி கடன் வச்சுட்டு
பெரிய இசக்கி, சின்ன இசக்கி, நடு இசக்கின்னு பேர் வைப்பாங்க. அதே மாதிரி பெரிய சௌந்தர்யா, சின்ன சௌந்தர்யா, நடு சௌந்தர்யான்னு பேர் வைப்ப போல. சௌந்தர்யா, சௌந்தர்யா, காண்டாயிட்டாங்கப்பா. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அத்த என்ன அத்த கூப்பிட்டீங்க? அஞ்சலினா இந்த வீட்ல நீ தானே? இல்ல இந்த வீட்ல வேற யாராவது அஞ்சலி நிற்பாங்களா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க ஏன் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு புரியலையா அத்த? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அத்த. நான் உன் அழக ரசிச்சேன், நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்சேன். நான் ரசிச்ச மாதிரியே என் புள்ளையும் தானே உன்னை ரசிச்சான். உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அது ஒண்ணும் எங்க வீட்டு ஷோகேஸ்ல ஒரு அலங்கார பொம்மையா இப்படி வைக்கிறதுக்கு இல்ல. இந்த சொத்தை ஆண்ட அனுபவிச்சு ஒரு மகாராணியா இந்த வீட்டுக்குள்ள பலம் வர்றதுக்கும் இல்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. வாழணும்னு கூட்டிட்டு வந்தா வாழணும். நான் நல்லதானே அத்த வாழ்ந்துட்டு இருக்கேன்? நீ நல்லாதான் இருக்க, என்னோட புள்ள சந்தோஷமா இல்லையே, அதனால நான் சந்தோஷமா இல்ல. எதையும் பறி கொடுத்த மாதிரி அவன் நடமாடிக்கிட்டு இருக்கான். என் மகன் வாழ போற சந்தோஷத்துக்காக கோடி கணக்குல செலவு பண்ணிருக்க. அதெல்லாம் வெட்டி செலவாயிடுச்சு. இது பார், உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. நீ சொன்ன மாதிரியே என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடுற. இமல நீங்க கோமா இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா இங்க என்ன நடக்குது? யார் உங்களை எனக்கு எதிர தூண்டி விடுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பார், நான் வெளிப்படையாவே உன்கிட்ட கேக்குறேன், என் பையன் கூட உன்னால வாழ முடியுமா இல்ல முடியாதா? இதென்னத்த கேள்வி? அகில் கூட நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். பொய் சொல்லாத. அத்த ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த. இத பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ என் பையன் கூட வாழ ஆரம்பிக்கணும். இனியும் எந்த காரணத்தையும் சொல்லிக்கிட்டு நாள கடத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. கூடிய சீக்கிரமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ நீ பெத்து கொடுக்கணும். அதுக்கு என்னத்த? ஒரு நல்ல நாளா பார்த்து நாள் கிழமை எல்லாம் இனி வேண்டாம். ரெண்டு தடவை நாள் கிழமை பார்த்து எதுவுமே சரியா நடக்கல. பார், கடவுள் படைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான், அதனால வர வியாழக்கிழமை நல்ல நாள் தான். அன்னையில இருந்து நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அத்த, எந்த விளக்கமும் சமாதானமும் எனக்கு தேவையில்லை. வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். இது நடக்கலனா உனக்கு இந்த வீட்ல மருமகங்கிற அந்தஸ்து கிடையாது.
மருமகங்கிற அந்தஸ்து கிடையாதுன்னா இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. நீ இந்த வீட்ல வாழணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சித்தி, இதுதான் சித்தி தரமான சம்பவம். ஒரு காய கூட வெட்டாம எதிரில் இருக்கிற ராஜாக்கே செக் வச்சுங்க பாருங்க. சூப்பர் சித்தி. இப்ப அஞ்சலி என்ன மூவ் கொடுக்கறான்னு பாப்போம். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ என் பையன் கூட வாழ ஆரம்பிக்கணும். உனக்கு வாழ விருப்பம் இல்லைனா சொல்லிடு. நீ சொன்ன மாதிரியே என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இனிமே நம்ம லைஃப்ல பாரதி மாமா கிடையாதுன்னு முடிவெடுத்தது சரி. ஆனா அவரை பழி வாங்குறதுக்கு, இந்த கண்ணம்மாவை காலி பண்றதுக்கு பயன்படுத்திக்க நினைச்சதான் தப்பு. இப்ப அகிலம் கூடயும் வாழ முடியாது. வாழ மாட்டேன்னு சொன்னா இந்த வாழ்க்கையும் போயிடும். கூடிய சீக்கிரமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ நீ பெத்து கொடுக்கணும். மருமகங்கிற அந்தஸ்து கிடையாதுன்னா இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது. இப்படி ஒரு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு அத்தைய கொண்டு வந்திருக்க கூடாது. இதுக்கப்புறம் அக்கிலம் கூட சேர்ந்து வாழலன்னா நம்மளால இங்க காலம் தள்ள முடியாது. கடைசியா தோத்துட்டோமோ. போய் போய் அந்த கண்ணுமா கிட்ட தோத்து மனசு ஆறவே மாட்டேங்குது. அவன் எப்படி அமைதியா விடுற வரைக்கும் அவர் யார்ட்டே பண்ண மாட்டான். உங்க அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா அவன் இனி எப்படி ரியாக்ட் பண்ணுவானே சொல்ல முடியாதே. ஒரு பணக்கார வாழ்க்கை, இது எல்லாத்தையும் மறந்துட்டு வாழணும்னா முடியாதே. அகிலனோட அப்படி ஒரு வாழ்க்கை வாழறத கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியல. அம்மா இந்தாங்க பாலை குடிங்க. புடிங்கம்மா, உங்க நெருக்கடி எனக்கு நல்லா புரியுது. அதிரடியா இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது நடக்கணும். அப்படி நடந்தாதான் இதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். அந்த அதிரடி கண்ணம்மாவ வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் இல்ல, வேற என்ன? முதல்ல பாலை குடிங்க, நான் சொல்றேன். திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தா தப்பு தப்பாதான் சிந்தனைகள் வரும். உங்க அத்தை கோவப்படுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நிலைமை நம்ம கட்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். காட்டு புலியே ஆனாலும் கண்ட இடத்துல பாய்ச்சல காட்டக்கூடாதுமா. ஒண்ணு மட்டும் நல்லா தீர்மானம் பண்ணிக்கிடுங்க, நமக்குள்ள எந்த சூழ்நிலையிலையும் இந்த காரியத்தை மட்டும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அது முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சு அதை உறுதியா புடிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அதுக்கு தோதா நகர்த்திட்டே வாங்க, எல்லாம் சரியாயிடும். இடையில ஒரு நாள் போய் அம்மாவையும் பாட்டியையும் பார்த்துட்டு வாங்க. அவங்கள பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரிம்மா, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். நான் எந்த சூழ்நிலையிலையும் செய்யக்கூடாத காரியம் அகிலனோட வாழ்றது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அகிலனை சுத்திதான் இருக்கு. Thank you.
அஞ்சலி, இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே ஒரு ஒரு மாயை மாதிரி இருக்க. குட் நைட். என்ன சௌந்தர்யா, ஹோம்வொர்க் பண்ணியா? அட போங்க மாமா, சௌந்தர்யாவா நடிச்சு பட்ட வேதனை எல்லாம் போதும். நான் சௌந்தர்யா இல்ல, கண்ணம்மா தான். இதோ பாரு கண்ணம்மா, இந்த ரூம்குள்ள நான் உன சௌந்தர்யான்னு கூப்பிடுறத யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது, என்ன தடுக்கவும் முடியாது. இப்ப நீ சௌந்தர்யா தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, நான் சிரிச்சா என் விதிக்கு பிடிக்கல, அதனால நான் காலை ஃபுல்லா கண்ணை கசக்கிட்டு இப்படியே இருந்துடுறேன். விடுங்க. சௌந்தர்யா, this is your last warning. Show your hand. சொல்லு, ஒழுங்கா பண்ணுவேன்னு. ஓ, மிஸ் ஆகுறியா? நீட்டு கைய, கை நீட்டு. ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணுவேன்னு சொல்லு. வாய திறந்து சொல்லு சௌந்தர்யா, வாய திறந்து சொல்லு. சிரிக்கிறியா? கை நீட்டு. ஏன் பண்ணு? கண்ணிட்டு சொல்லு சௌந்தர்யா. கை காட்டு, காட்டு. சிரிக்கிறியா? கண்ணிட்டு. சிரிப்பியா? சிரிப்பியா? அழுகிற மாதிரி நடிக்கிறியா? கை காட்டு. இதெல்லாம் என்கிட்ட பலிக்காது. சொல்றே, நீ சிரிச்சிட்டா இருக்க. என்ன, நீ ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். சௌந்தர்யா, ஐ செட் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். இனிமே ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணிரணும். ஓகே, சேட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லு, வாய திறந்து சொல்லு. சொல்லு, ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். சேட்ட பண்ணுவியா? சொல்லு. சௌந்தர்யா, நீ ரொம்ப சேட்ட பண்ற. நல்லா மிரட்டுங்க. ஏய் சௌந்தர்யா, ஒழுங்கா படிக்காம ஊர் நியாயம் பேசிட்டு இருக்கியா? இனிமே ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணுவியா சொல்லு. இனிமே ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணுவேன். இனிமே சேட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லு சௌந்தர்யா, சேட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லு. சேட்ட பண்ண மாட்டேன், சேட்ட பண்ண மாட்டேன். கண்ணம்மாவ இனிமே நல்ல மரியாதையா நடத்தணும். சொல்றியா இல்ல அடி வாங்குறியா? கண்ணம்மாவ திட்ட மாட்டேன். Ha 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 ha.
நல்லா சிரி கண்ணுமா, இன்னைக்கு நீ நிறைய அழுதுட்ட. அழுத அழுகையெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு சிரிக்க வைக்கணும்னு நினைச்சேன். சிரி. தேங்க்ஸ் மாரதி மாமா.